ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃபேஸ் பியூட்டிஃபை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இப்போது ரொம்ப ஏஜ்டாக இருக்கிறவங்களே வந்து இல்லை ரொம்ப யங்காவோ இல்லை அந்த மாதிரி டிஏஜிங் ப்ராசஸ் ஆர் ஏஜிங் ப்ராசஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு இதை ஃபுல் கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஓகேவா? கம்ப்ளீட்டாக க்ளீன் பேட் வந்து நியூக்ளியர் ரெடி பண்ணி ஃபேஸ் ட்ராக்கிங் எடுத்து அதை அப்ளை பண்ணுறதுதான் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து நம்ம மேஜராக யூஸ் பண்ண போகிற நோட்ஸ் என்னென்னா, ரோட்டோ பெயின் நோடு ஃபார் க்ளீன் பேட் எடுத்து ரெடி பண்ணுறதுக்கு, தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம கீன் டூல்ஸ்னு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ண போகிறோம். ஃபேஸ் ட்ராக்கர், ஓகே, தென் ஃபேஸ் பில்டர், இந்த ரெண்டு நோடு. ஃபைனலாக வந்து நம்ம டெக்ஸ்சர் க்ரியேட்டர்னு ஒரு நோடு யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு க்ளீன் பேட் வந்து எந்த ஃப்ரேமில் ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடணும். ஏன்னா எந்த ஃப்ரேமில் வந்து நமக்கு மேக்ஸிமம் ஸ்ட்ரிங்க் அதிகமாக எல்லாத்து இருக்கும், அங்கே பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மேட்ச் பண்ணுறதுக்கு. இங்கே லாஸ்ட் ஃப்ரேம் வரும்போது கொஞ்சம் லாஸ்ட்டில் கூட இல்லை, இங்கே கொஞ்சம் கிளியராக இருக்க மாதிரி இருக்குது. ஓகே, பிளர் எதுவும் இல்லாத கொஞ்சம் கிளியராக இருக்க மாதிரி இது. ஸோ டக்குன்னு நம்ம க்ளீன் பேட் ரெடி பண்ணுறது பார்த்துடலாம் இந்த ஃப்ரேமில். இதுவாக நான் ஃப்ரேம் ஒரு கூட போட்டுக்கிறேன். பிஃபோர் தட் பாசல் செட்டிங் பண்ணியாச்சு, யூஹெச்டிக்கு ஃப்ரேம் ஹோல்ட். ஓகே, இது ஃபோட்டோஷாப் நீங்கள் பண்ணுறதா கூட பண்ணலாம், பிரச்சனை இல்லை. இதில் ஒரு சில பேர் வந்து நியூக்கில் தான் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது கேட்பீங்க. ஸோ அதனால தான் வந்து நியூக்ளியே பண்ணுங்கள் ப்ரோ, ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிம்பீங்க. ஸோ அதனால தான் வந்து நான் நியூக்ளியே பண்ணலான்ட்டு இருக்கேன். ஃபோட்டோஷாப் பண்ணால் இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சிடலாம், அவ்வளோதான். வேறு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. இந்த மாதிரியும் பண்ணலாம். எவ்வளோ நேரம் தான் நம்ம பெயிண்ட் பண்ணிட்டு கிடக்கோம் சொல்லு? ரொம்ப கஷ்டமான வேலையில் பெயிண்ட் பண்ணுறது. உட்காந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பெயிண்ட் பண்ணி பண்ணிட்டு. ஸோ இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணலாம், பட் அதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை ட்ரை பண்ணி பார்த்துடலாமா? ஓகேவா? என்னதுன்னா, ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன் அப்படின்னு ஒரு நோட் இருக்கும். ஓகேவா? நான் ஜஸ்ட் இப்போ நான் ரஃபாக உங்களுக்கு நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டாலேஷன் எப்படிலாம் பண்ணோம், கிஸ்மோ எப்படி கம்ப்ளீட்டாக நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது நியூக்கில் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த நோட் எதுக்காகனா, இந்த மாதிரி கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்குல்ல, இதை வந்து ப்ளர் பண்ணி கொடுக்கும் நமக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம எங்கே மாஸ்க் எங்கேயே நான் போகிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நான் மாஸ்க் போடுறேன். கொடுத்துட்டு நம்ம பிளர் எவ்வளோ கொடுக்கணும், மீடியன் டெம்பரல் மீடியன் டூல்லாம் இருக்கலாம், அந்த மாதிரி தான் இதுவும். டீட்டெயில் திரும்ப ஏதாவது நீங்கள் கொடுக்கணும்னா டீட்டெயில் கொடுத்துக்கலாம். வேறு நார்மலாக நீங்கள் வெறும் பிளர் போட்டு கூட அட்ஜஸ்ட் பண்ணலாம், ரொம்ப கஷ்டமான வேலைலாம் இல்லை, சிம்பிளாக முடிச்சிடலாம் அதெல்லாம். ஓகேவா? இன்புட்டு அவுட்புட் லைட்டாக கொஞ்சம் நமக்கு அதெல்லாம் இந்த ரொம்ப டெப் இந்த குழி மாதிரி லைட்டாக அந்த மாதிரி கொஞ்சம் அந்த விங்கிள்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நம்ம கிளியர் பண்ணி கொடுக்கும். ஓகே, பட் நம்ம ரொம்ப டைம்லாம் எடுக்க போகிறதில்ல, சிம்பிளாக ரோட்டோ பெயிண்ட்லேயே வந்து. ஏன்னா எல்லா ஷாட்டுக்குமே செட் ஆகும்லாம் சொல்ல முடியாது, ஒரு சில இடத்துல வந்து செட் ஆகும், ஒரு சில இடத்துல செட் ஆகாது. பட் நம்ம பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த ரியாலிட்டி வராது நமக்கு. நம்ம ஃபைனலாக வந்து அதை நம்ம எப்படி நம்ம பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். இப்போ இதுக்கு இந்த இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜஸ்ட் இந்த பெயினோட வச்சு நம்ம சிம்பிளாக முடிக்கலாம். அதெல்லாம் நான் சொல்கிறேன் நான் எப்படின்னு. மேஜராக இருக்கிறது மட்டும் நம்ம சரி பண்ணால் போதும் இல்லை, பேலன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரோட்டை பெயிண்ட் டூல்லையே பார்த்தீங்கன்னா பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பிளர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணி தான் எடுக்க போகிறோம்.
நீங்கள் ரீஏஜிங் பண்ணாலும் ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ்லாம் இல்லை. மேக்ஸிமம் இந்த மூஞ்சில் சுருக்கம் இருக்குல்ல, இந்த சுருக்கத்தெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக அதே பார்த்தீங்கன்னா ஏஜுக்கு கம்மியான மாதிரி தான் இருக்கும். ரொம்ப உட்காந்து நம்ம புதுசாக டெக்ஸ்டர் ஏதாவது க்ரியேட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரி பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்க. சிம்பிளான வேலை தான் டிஏஜிங்கிறதுலாம், டிஏஜிங்காக இருக்கட்டும் ஏஜிங்காக இருக்கட்டும் ரெண்டுமே சிம்பிளான வேலை தான். இப்போ பாருங்கள், இப்போ இந்த சுருக்கம் எடுக்கிறதுக்கு எப்படி, இந்த சுருக்கத்தை எடுத்ததுக்கே ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து நமக்கு கிளியரான மாதிரி தான் இருக்கா. இன்னும் கொஞ்சம் எல்லா சுருக்கத்தையுமே நீங்கள் மேக்ஸிமம் கிளியர் பண்ணிங்கன்னாவே ஃபேஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நமக்கு வந்து ஸ்மூத் ஆயிரும். அதே மாதிரி இந்த வீக்கெண்ட் வந்து லைவ் செஷன் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட் வீக்கெண்ட் நான் பிளான் பண்ணிட்டேன். ஏன்னா கொஞ்சம் இங்கே நெட்ஒர்க் இஷ்யூஸ் இருக்கிறதுனால லைவில் வந்து போட முடியாது அந்தளவுக்கு, இப்போ நெட்ஒர்க் ஸ்பீடாக இல்லை. நான் கொஞ்சம் வேறு ப்ரொவைடர் நான் செக் பண்ணிகிட்ருக்கேன், அது ஃபிக்ஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நான் எப்பயும் போல் நான் நெட்ஒர்க் நான் லைவ் செஷன் நான் வந்துடுவேன் வீக்கெண்டில். ஓகே, இந்த இடத்துல இவ்வளோ குளியாக இருக்குன்னாமா, ரொம்ப ஃபேஸ் அடி வாங்கியிருக்கே. ஓகே, ஒரு ரொம்பலாம் நம்ம இதே உட்காந்து நான் ரோட்டை பெயிண்டே உன்னோடையே போட்டுக்கலாம் இருந்தால் உங்களுக்கும் போர் அடிக்க ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி பண்ணணும் அவசியமும் இல்லை, முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எடுங்க. ஏன்னா எல்லாத்தையுமே வந்து நம்ம ப்ளர் பண்ணிட்டோம்னா அது செட் ஆகாது. அதனால் எந்த மேக்ஸிமம் எவ்வளோ ரீட்டைன் பண்ண முடியுமோ பெயிண்டோட வச்சு அதை ஃபுல்லாக ரீட்டைன் பண்ணிடுங்க. நீங்கள் அந்த சுருக்கத்தை எல்லாத்தையுமே எடுத்துருங்க. ஓகே, பட் அதே மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் ரொம்ப அப்படியே ஆர்டிஃபிஷியலாக தெரியக்கூடாது, நம்ம பெயிண்ட் பண்ணுற மாதிரி பெயிண்ட் பண்ணது தெரியக்கூடாது மெயினாக அந்த இடத்துல. ஸோ அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. மேஜராக இப்போ இந்த கண்ணத்தில் கிடச்சிருக்க மாட்டேன் தான், இதை மட்டும் நம்ம கிளியர் பண்ணிட்டா சரியாக போயிடும். இது வந்து நம்ம ஃபேஸ்க்கு மட்டும்தான் அந்த ஃபேஸ் ட்ராக்கர் நம்ம எடுக்க முடியும். மீன்ஸ் ஜியோ நீங்கள் ஃபுல் பாடிக்குமே வந்து ட்ராக்கர் மாதிரி மெஷ் மாதிரி வச்சுருக்கீங்கன்னா அந்த மெஷ்ஷை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ட்ராக் எடுக்கலாம். ஓகேவா, அப்படி இல்லைனா நீங்கள் மோக்கப் ப்ரோவில் மெஷ் ட்ராக் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியல, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மெஷ் ட்ராக் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏதாவது ஷர்ட்டு கோயில் இந்த மாதிரி மூமெண்ட்ஸ்க்குலாம் எப்படி நம்ம மெஷ்ஷு க்ரியேட் பண்ணி எப்படி ட்ராக் எடுக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலாம் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா கம்ப்ளீட்டாக சொல்லியிருப்பேன் மெஷ் ட்ராக் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா மூமெண்ட் எவ்வளோ ஹெவியாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக எடுத்துட முடியும் அதில். ஓகே, ஓரளவுக்கு வந்து நம்ம எடுத்துட்டப்போ இன்னும் கொஞ்சம் மட்டும் நம்ம இந்த இடத்துல எடுக்க வேண்டியது இருக்குது. அதான் சொன்னேன் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஆகுது. ஸோ அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, ரொம்ப தெரியக்கூடாது அந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ண ஏரியா.
ஓகே இப்போயே பார்த்தீங்கன்னா இப்படி இருந்த ஃபேஸை நம்ம இப்படி மாற்றிட்டோம். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வேலை தான் இருக்குது. சின்ன சின்ன வேலையை மட்டும் நம்ம பண்ணிட்டோம்னா ஃபேஸ் சரியாயிரும். ஓகே அந்த வேலையை மட்டும் இப்போ எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இங்கே பெர்ன் நோட் இருக்குல்ல, இந்த பெயின் நோட் கூட வேணாம், எக்ஸ்ட்ரா இன்னொரு பெயின் நோட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ப்ளர் இருக்குல்ல, ப்ளரில் போயிட்டு ரொம்பலாம் நீங்கள் வைக்காமல் ஒரு 0.2 வச்சுட்டு ஹார்ட்னஸ் 0 பண்ணிக்கோங்க. லைட்டாக ரொம்ப ஆகக்கூடாது, 0.2 கூட வேணாம், ரொம்ப ஆகாது, 0.05 இதுதான் கரெக்டான வேல்யூ. ஏன்னா பிக்சல்ஸ் இல்லை, அந்தளவுக்கு டீட்டெயில் இல்லையில, கொஞ்சம் லோ குவாலிட்டியான ஷார்ட்னால. ஸோ நீங்கள் ரொம்பலாம் டீட்டெயில் வைக்க தேவையில்ல. ஃபஸ்ட்டே நம்ம இதை பண்ணியிருந்தோம்னா என்ன ஆகுனா ஃபுல்லாக ஃபேஸ் அந்த ஃபில்டர் போட்ட மாதிரி ஆயிருக்கும் ஃபேஸு. ஸோ அந்த மாதிரி ஆனால் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயிலும் நமக்கு அதில் போயிடும் முக்கியமாக. ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டு நான் அதில் போடல, இப்போ நான் போடுறேன். நீங்கள் ஃப்ரீக்வன்சி செப்பரேஷனோடு யூஸ் பண்ணாலும் இதே மாதிரி தான் ப்ளர் தான் பண்ணுவோம் அதுவும். பட் என்ன அது எக்ஸ்ட்ராவாக மாஸ்க் பண்ணி நம்ம ப்ளர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் கொஞ்சம் நமக்கு நம்மளே மேனுவலாக ப்ளர் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் அதுக்கும் இருக்கும். சாலியில் ஒரு 10 minutes கூட ஆயிருக்காது இந்த ஒர்க், இப்போ நான் பண்ணுற ஒர்க் எனக்கு பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் எந்த ஒர்க்காக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஃபியர் ஆகாதீங்க, இவ்வளோ பெரிய ஒர்க் இருக்குது, இவ்வளோ பெரிய ஒர்க்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எவ்வளோ பெரிய ஒர்க்காக இருந்தாலும் நம்ம ஈஸியாக பிளான் பண்ணோம்னா நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகே இல்லை உங்ககிட்ட ஏதாவது ஷார்ட் இருக்குது, அந்த ஷார்ட் இருக்கோட நான் ஒர்க் பண்ணி காமிக்கனா கூட சொல்லுங்கள், நான் எப்படி ஒர்க் பண்ணுறது. நான் ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ண ஷார்ட்டில் நான் திரும்ப நான் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல. ஸோ அந்த மாதிரி எதாவது ஷார்ட் இருந்தால் கூட சொல்லுங்கள், நான் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன் எப்படி ஒர்க் பண்ணுறேன். ஐ மீன் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு இப்போ எல்லாருமே எல்லா ஷார்ட்டையுமே ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஒர்க் ஃப்ளோ இருக்கும், ஒரு சில ஒர்க் ஃப்ளோ வந்து ஈஸியாக அடாப்ட் ஆகும் ஒரு சில ஷார்ட்டுக்கு. நான் அதுக்காக தான் சொல்லிட்டுருக்கேன். ஓகே இன்னும் கொஞ்சம் ஏதாவது ட்யூப் பண்ண முடியுமா? சாரி அதான் நான் பார்த்தேன், என்ன இவ்வளோ இதாக வரைஞ்சு நான் பார்த்துட்ருக்கேன். ஓகே ஓரளவுக்கு நம்ம ரெடி எடுத்துட்டோமா ஃபேஸு, இன்னும் வேறு ஏதாவது பண்ணணுமா இறங்கியாவது? நம்ம ஃபஸ்ட்டே வந்து ப்ளர் நோட் வச்சு பண்ணிடணும்னா இந்த அளவுக்கு நமக்கு ஃபுல்லாக டீட்டெயில் லாஸ் ஆகிருக்கும். அதனால தான் நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நான் ப்ளர் நோட்டுக்கு போகலை. ஓகே நெக்கிட்ட இருந்தாலும் எடுத்தோம்னா கொஞ்சம் கிளியராக இருக்கும். பட் நெக்கிட்ட எடுத்தோம்னா நம்ம நெக்கில் வைக்க போகிறது இல்லை. ஸோ அதனால் நெக்கில் நான் எடுக்கலை, கொஞ்சம் கூட தான் எடுக்கலாம் நம்ம முடிஞ்சால். இது ஃபுல்லுமே ப்ளர் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் டீட்டெயில் இருக்காது. அதுக்காக நான் திரும்ப நான் சொல்கிறேன். ஓகே அதில் கொஞ்சம் ஃபோக்கஸாக இருங்க. அதேமாதிரி லிப்ஸ்டிக் மட்டும் கொஞ்சம் ப்ளர் கூட பண்ணி விட்டுடலாம். ஏன்னா இந்த பிரேக்கேஜ் மட்டும்தான் அந்த ஏஜ்டு ஃபீல் கொடுக்குறது. ஓ ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ நாமளே எங்கே இருக்கிறீங்களே எப்படி நம்ம கொஞ்சம் ஏஜ்டாக மாற்றுறதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பிரேக்ஸ் வெஹிக்கிள்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஏஜ்டு ஆன மாதிரி தான் இருப்பாங்க. ஓகே எப்படி இன்புட்டு அவுட்புட்டு இன்புட் அவுட்புட் ஓகேவா? ஓரளவுக்கு நம்ம மாற்றிட்டோமா எங்கா? ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அங்கே அங்கே மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த கண் இப்படி வரவே கூடாது, இப்படி வந்து ஜாயின் ஆனால் தான் கரெக்டாக இருக்கும். அது சம்மந்தமே இல்லை எங்கேயோ போகிற மாதிரி இல்லை. ஓ மை காட், ஒபாசிட்டி 1 lakh நான் பார்க்கவே இல்லை. இன்னும் இவ்வளோ ஹார்டாக வருது, இவ்வளோ ஹார்டாக வருதுன்னு பார்த்துட்டு இருந்தால் ஒபாசிட்டி வந்து 1.5 lakh இருக்குது சாலிடாக. இந்த கட்டு மட்டும் இருக்கக்கூடாது, இந்த லைன் மட்டும் இங்கே ஃபாலோ அப் ஆகிற மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும்.
ஓகே. ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்க்கு வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம், இப்போ டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டோம், மீன் டிஹெச் பண்ணிட்டோம். கொஞ்சம் கொஞ்சம் அதை டீட்டெயில் மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு, அதை மட்டும் நம்ம கொடுத்துடலாம், பட் எங்கேயும் மிஸ் ஆகலை. அது சொல்றதுனால இதே ஓகே தான். ஓ மை காட் சாரி, பிளர் பண்ணுறதுக்கு வேறு ஏதோ டூல் வச்சு நான் யூஸ் பண்ணிட்ருக்கேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இது ரெடி பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, போதும் 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 கை போயிட்டே தான் இருக்குது என்ன சரி பண்ணுறதுக்கு. ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபேஸ் வந்து நம்ம ட்ராக் எடுக்க போகிறோம். நான் இந்த கீன் டூல்ஸ் பற்றி என்னென்ன பேக்கேஜஸ் இருக்குது, இதை எப்படி டவுன்லோட் பண்ணணும், இதை இப்போ நான் ட்ரைவேஷன் தான் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் ஃபுல் வெர்ஷன் என்ன பே பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே நான் எப்படி யூஸ் பண்ணுறது, எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறது, வெப்சைட் எல்லாமே நான் ப்ரீவியஸாக வந்து நான் இன்னொரு வீடியோ, நான் புதுப்பேட்டை சீன் வச்சு நான் ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணலாம். ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு மூணு செக்மெண்ட்டாக நான் ப்ரீஃபாக நான் போட்டிருப்பேன். இப்போ இது ஜஸ்ட் நான் ஒர்க் மட்டும் பண்ணுறேன். நீங்கள் என்ன டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் அந்த வீடியோ போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ட்ராக்கிங்கிற வீடியோ இருக்கும், ட்ராக்கிங்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் நம்ம சேனலில் போனீங்கன்னா, அந்த பிளேலிஸ்ட்டில் அந்த வீடியோ இருக்கும். ஓகே ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், ஃபேஸ் பில் பண்ணிக்கிறேன் நான். ஃபேஸ் பில்டர் பிஜி எஸ். இது ஃபேஸ் பில்டரோட கனெக்ட் பண்ண உடனே கேமரா உங்களுக்கு, மீன் ஃபேஸ் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம ஃபேஸும் இந்த ஃபேஸ் இருக்குல்ல, ஃபேஸும் கேமராவும் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் நமக்கு இருக்கும். ஸோ கேமராக்குள்ளே தான் ஃபேஸ், ஃபேஸுக்குள்ளே தான் கேமரா இருக்கிறாலும் விசிபிலிட்டி வராது. ஸோ அதனால் சிம்பிளாக என்ன பண்ணுறீங்கன்னா, கேமரா டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா தனியாக ஃப்ளோட்டிங் டேப்பில் வந்துடும் கேமராவோட ப்ராப்பர்ட்டி. இப்போ வந்து நீங்கள் ஜீல வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஃபேஸ் உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஓகே ஸோ நம்ம இந்த ஃபேஸ் கோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மேட்ச் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் நம்ம மேட்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் எந்த ஃப்ரேமில் மேட்ச் பண்ணுறேன், இந்த பெயிட் ஃபன்ன ஃப்ரேம்லேயும் மேட்ச் பண்ணலாம், அப்போ தான் கொஞ்சம் என்ன ஈஸியாக இருக்கும். ஓகே மேட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பயுமே நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா, ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடம் எதுனா இந்த ரெண்டு ஐயோட எஜ்ஜு, தென் நோஸு, அதுக்கப்புறம் மவுத்து, தென் இந்த காது. இந்த மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா மேட்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதை அன்பின் பண்ணிடலாம். ரிமூவ் பின்ஸ், டிஷர்ட் ஷேப், எஸ். இங்கே மேட்ச் பண்ணிட்டேனா, தென் வந்து இந்த ஐயு, அதுக்கப்புறம் இப்படி. நோஸ், மவுத், இந்த ஆர்டர் நீங்கள் போனீங்கன்னா ஈஸியாக உங்களால் மேட்ச் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நான். ஏன்னா எங்கெங்கேயோ போய் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே ஃபஸ்ட்டு நெத்தி அங்கே அந்த சம்திங் அந்த மாதிரி இடத்துலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு மேட்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ நேரம் ஆச்சு நான் மேட்ச் பண்ணுறதுக்கு, டக்குன்னு முடிஞ்சிச்சு. பட் ஆனால் உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து எல்லா ஃபேஸுமே மேட்ச் ஆகாதுன்னு நினைக்காதீங்க. வந்து ஒரு சில ஃபேஸ் வந்து மேட்ச் ஆகாது, ஏன்னா ஒரே மெஷர் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்தையுமே எக்ஸாக்டாலாம் மேட்ச் ஆகாது. ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ மேட்ச் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு மேட்ச் பண்ணி நீங்கள் ட்ராக் எடுத்துக்கலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எக்ஸாக்டாகவே மேட்ச் ஆகிடுச்சு நமக்கு. எஸ் ஓரளவுக்கு இல்லை, நல்லாவே மேட்ச் ஆகிடுச்சு இந்த ஷாட்டுக்கு. ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இந்த ஃபேஸ் பில் பண்ணியாச்சா, இதில் வந்து எனக்கு நெக்கு தேவையில்லை, இயரும் தேவையில்லை, வித் இன் மவுத்து தேவையில்லை, அப்பர் ஃபேஸ்னால் இது தேவை தான், அப்புறம் ஐஸ் தேவையில்லை, ஐஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இது ஓகே, யா ஃபைன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஃபேஸ் பில் பண்ணதை வச்சு நம்ம ஃபேஸ் ட்ராக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபேஸ் ட்ராக்லேருந்து ஜியோ சேம் இதே கேமு அண்ட் தென் பிஜி கனெக்ட் பண்ணிட்டு திரும்ப வியூ பண்ணிங்கன்னா ஃபேஸ் இப்படி வந்துடும். இது எதுக்காக நான் வந்து நம்ம அந்த ஃப்ரேமில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் மட்டும் செட் பண்ணணும். இந்த இப்போ இதுக்கேற்ற மாதிரி ஃபேஸ் பில்டு ஆகிடுச்சு, பட் அனிமேஷனுக்காக வந்து ஃபேஸ் என்னென்னா அதோட பொசிஷன் மட்டும் ரீசெட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஃபேஸில் நம்ம செட் பண்ண அந்த மூமெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, அந்த ஷேப்ஸ் எல்லாமே பக்காவாக தான் இருக்கும், பட் அதோட பொசிஷன் மட்டும் ரீசெட் ஆகிருக்கும். நம்ம திரும்ப லைட்டாக எடுத்து வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக மேட்ச் ஆகிடும், அவ்வளோதான். வச்சுட்டு நோஸ், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு நான் ஃபஸ்ட் டைம் மேட்ச் பண்ணும்போது எவ்வளோ நேரம் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டக்குனு முடிஞ்சு, அவ்வளோதான்.
ஓகே இப்போ வந்து நம்ம ஃபேஸ் ட்ராக் எடுக்கணும். ட்ராக் எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஸ்மார்ட் ஃபேக்டர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் நியூக்கில், அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அது என்னதுன்னா இப்போ ஃபேஸில் இருக்கிற இந்த வேல்யூஸ், இந்த லூமினன்ஸ் அப்புறம் அந்த பிக்சல்ஸ் வேல்யூஸ் வச்சு அது வந்து ஒரு டேட்டா மாதிரி கலெக்ட் பண்ணி கொடுக்கும். எஸ்டிமேப் மாதிரி, எஸ்டிமேப்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அதை வந்து நம்ம ரெண்டர் எடுத்துகிட்டு அதை அதுக்கப்புறம் வந்து வெக்டர் டிசைன் வச்சு ஒர்க் பண்ணுவோம். ஓகேவா? நான் ஸ்மார்ட் ஃபேக்டருக்கும் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். விஜய் ஏதாவது என்ன மூவி மாஸ்டர் மூவியில் ஒரு சீன் வச்சு நம்ம ஃபேஸில் எப்படி நம்ம பேட்ச் எதாவது ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் சிம்பிளாக அதை பண்ணி காமிச்சிருவேன். நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணலாம். ட்ராக்கிங் எல்லாமே வந்து நான் கம்ப்ளீட்டாக ட்ராக்கிங்கில் நான் மென்ஷன் பண்ணுறேன் ப்ளேலிஸ்ட்டில். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது ப்ளேலிஸ்ட்டில் கண்டிப்பாக ட்ராக்கிங் ப்ளேலிஸ்ட்டில் நான் சொன்ன வீடியோஸ் எல்லாமே இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு ரெண்டர் ஒரு ஃபைல் வந்து நம்ம ரெண்டர் எடுக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, நான் இப்போ இதுக்கு வந்து சும்மா நான் டெஸ்க்டாப்பில் வந்து நான் ஒரு ஃபைல் போட்டுக்கிறேன். ஒரு ஃபோல்டர் போட்டுட்டு ட்ராக்கிங்னு ஒரு ஃபோல்டர் நான் க்ரியேட் பண்ணுறேன். ட்ராக் இந்த ஃபோல்டருக்குள்ளே என்ன பண்ண போகிறோன்னா, ட்ராக்கு நம்ம ஃபோல்டர் மட்டும் க்ரியேட் பண்ணக்கூடாது. ட்ராக் டாட் ப்ரீ கால்சி, கரெக்டாக அந்த டாட் ப்ரீ கால்சிங்கிறது மென்ஷன் பண்ணாத மறந்துடாதீங்க, கண்டிப்பாக அது இருக்கணும். ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா எங்கள் ஃபைல் வந்துடும். ஓகேவா? ஃபைல் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா, திரும்ப போய்ட்டு அனலைஸ் கொடுக்கணும். ஃப்ரேம் ரேஞ்ச் 62 to 161 கரெக்டு. ஓகே, அனலைஸ் கொடுத்தீங்கன்னா இது ஃபுல்லாக ரெண்டர் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ ரெண்டர் முடிய போகுது. எப்பயுமே எந்த ரெண்டராக இருந்தாலும் ஃபார்வர்ட் பாஸ், பேக்ரவுண்ட் பேக்வேர்ட் பாஸ் ரெண்டு பாஸ் போகும். ஓகே, ரெண்டர் முடிஞ்சிச்சு. இப்போ ரெண்டர் வந்து ப்ராப்பராக ஆகியிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் ஷோ இன் ஃபோன் இருக்குல்ல, அதை கொடுத்தீங்கன்னா இமேஜ் ஃபார்மேட் ஓகே, ஃப்ரேம் ரேஞ்ச் ஓகே, ரெண்டர் கட் ஆகிருக்கு. பட் அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நான் அப்போ தான் நோட் பண்ணுறேன், அந்த இடத்துல அவ்வளோ பெரிய கேப் இருக்குது, அதை பார்க்கவே இல்லை. ஓகே ஃபைன், என்ன பண்ண போகிறோம்னா ட்ராக் எடுக்க போகிறோம், மீன் ட்ராக் கொடுக்க போகிறோம். ட்ராக் நம்ம ட்ராக்குன்னு இல்லை, ஜஸ்ட்டு ட்ராக் மாதிரி கூட வச்சுக்கோங்களேன், நம்ம கொடுக்கலாமா? போ இன்னொரு லைட்டாக சின்ன சின்ன ஃபிக்ஸராக நான் சரி பண்ணிடுறேன். ஓகே, ஃபார்வர்ட் ட்ராக்கு ஜம்ப் ஆகிடுச்சா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க, அது ஃப்ரேம் பஃபர்னால் அப்படி ஆகுது. நிற்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும், அந்த ஃப்ரேம் பஃபர் தான் அப்படி உங்களுக்கு வந்து பார்த்தா ட்ராக் எங்கேயும் ஸ்லிப் ஆன மாதிரி காமிக்கும். இங்கே ஃப்ரண்ட்டில் முடிஞ்சு, அதே மாதிரி பேக்வேர்டு. நீங்கள் எந்த ஃப்ரேம்லேருந்து வேணாலும் ட்ராக் எடுக்கலாம். பட் ரியாக்ஷன்ஸ், இப்போ ஒரு ரியாக்ஷன்லேருந்து இன்னொரு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கண் மூடி இருக்குது, நீங்கள் அங்கே ட்ராக் எடுக்கூட, கண் திறந்துருந்து மூடுற மாதிரி ட்ராக் எடுக்கலாம். பட் மூடி இருக்குந்து திறந்த மாதிரி எடுத்தால் கொஞ்சம் கஷ்டம். அதே தான் வந்து மவுத்துக்கும் சரி, இல்லை ஏதாவது கண்ணத்தில் எங்கேயாவது ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, நார்மலாக இருந்துட்டு நீங்கள் நார்மலாக இருக்கு எங்கள் பொசிஷனில் வந்து இப்போ ரெஸ்ட் பொசிஷன் சொல்லுவாங்கள்ல, அதுதான் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி பொசிஷன்லேருந்து நீங்கள் ட்ராக் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு மேட்ச் ஆகும் அனிமேஷன்ஸோட. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மிஸ்மேட்ச் ஆகிருக்கா இந்த இடத்துல. ஸோ என்ன பண்ணிங்கன்னா, இந்த இடத்துல வந்து திரும்ப நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். சரி பண்ணிவிட்டு இங்கே மட்டும், ஓ சாரி, எஸ் இங்கே மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, லைட்டாக ரொம்ப நீங்கள் செட் ஆகலாம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அப்புறம் ஃபுல்லாக மிஸ்மேட்ச் ஆகிரும். ஸோ அதனால் கொஞ்சம் இதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அகெயின் திரும்ப ஃபார்வர்ட் ட்ராக் கொடுங்க லைட்டாக. நீங்கள் சிங்கிள் ஃப்ரேமும் ட்ராக் எடுக்கலாம், இல்லை இங்கே ஏதாவது இதுக்கு அது இல்லாத என்னென்னா ஒரு மாஸ்க் மாதிரி வச்சு கூட நீங்கள் ட்ராக் எடுக்கலாம். இப்போ எங்கேயாவது ஃபேஸில் இன்ட்ராக்ஷன்ஸ் வருது, இன்ட்ராக்ஷன் வரும்போது அவாய்ட் பண்ணணுன்னா அதுக்கு நீங்கள் தனியாக மாஸ்க் மாதிரி போட்டு கூட நீங்கள் ட்ராக் எடுக்கலாம். ஓகே, நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த மாதிரி. ஓகேவா? இப்போ ட்ராக் முடிஞ்சு, இப்போ ஜஸ்ட் ஒரு ரிஃபைன் மட்டும் கொடுத்துருங்க. இப்போ எங்கேயாவது நடுவில் போய் பார்க்குறீங்க, எங்கேயாவது மிஸ் ஆகிருக்கா, மவுத்து மிஸ் ஆகிருக்கு, ஸோ லைட்டாக அதை சரி பண்ணுங்கள். திரும்பலாம் நீங்கள் ட்ராக் எடுக்க தேவையில்லை, நான் சொல்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஐ மிஸ் ஆகிருக்கு. ஓகே, அதே மாதிரி இங்கே ஐ மிஸ் ஆகிருக்கு, ஐ வந்து எல்லா இடத்துலையும் மேக்ஸிமம் மிஸ் ஆகிருக்கு. ஏன்னா அந்த மூமெண்ட் கொஞ்சம் ப்ராப்பராக கேப்சர் ஆகலை, ஐயோட மூமெண்ட்டை மட்டும்.
தென் ஃபைனலாக இங்கே ஓகே, எல்லா இடத்துலையும் ஓகே. இங்கே மட்டும் ஐ அதான் ஐ மட்டும் ஐயில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை, பட் ஐயில் நம்ம ஒர்க் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. ஏன்னா ஒர்க் பண்ணாத இடத்துல வந்து மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா அது பிரச்சனை கிடையாது. இல்லை இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க ஓகே, திரும்பலாம் நீங்கள் ட்ராக் கொடுக்க தேவையில்ல. சிம்பிளாக என்ன பண்ணலான்னா ரிஃபைன் ஆல் கொடுத்துருங்க. இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ண பின்ஸ்லாம் வந்து சடனாக அந்த ஜர்க் இருக்காத, ஒரு ஸ்மூத்தான ஒரு ரியாக் மூமெண்ட் சேஞ்ச் மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபஸ்ட் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐ வந்து இப்போ இந்த இடத்துல இருக்குது, நான் அடுத்த கீழே வந்து நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னா சடனாக ஜம்ப் இல்லாத அந்த ஸ்மூத் பண்ணி கொடுக்கும். அதுக்கு தான் வந்து நம்ம செட் பண்ணுறது ஓகேவா. இப்போ மூமெண்ட் கூட இப்படி எப்படினு சொல்லிட்டு நீங்கள் 3D வியூவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் 2 வியூவர் போட்டுக்கிறேன், அப்போ கொஞ்சம் இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரியும் மூமெண்ட் எப்படி கேப்சர் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி மேட்ச் ஆகிருக்குன்னு தெரியுதுல்ல, இது வேற ரொட்டேட்டே ஆக மாட்டேங்குது. சரி ஓகே எப்படி இப்போ பாருங்க. ஓகேவா, இப்போ மூமெண்ட் வந்து நம்ம எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து நம்ம டெக்ஸ்டர் பேக் பண்ணி அந்த டெக்ஸ்டர் வந்து நம்மளோட ஃபேஸ் நம்ம ரெடி பண்ணாலும் அதை வந்து நம்ம பில் பண்ண அதை வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ அது எப்படி சிம்பிளாக பண்ணலான்னா திரும்ப F3 இதுக்கு வந்துடுறேன். டெக்ஸ்டர் பில்டர்னு ஒரு நோட் இருக்கும், இந்த கீன் டூல்ஸ்லேயே போனீங்கன்னா டெக்ஸ்டர் பில்டர்னு ஒரு நோட் இருக்கும், கனெக்ட் பண்ணிவிட்டு ஜியோ அதில். இப்போ ஜியோ நீங்கள் எந்த ஜியோவில் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா நம்ம க்ளீன் பேட் ரெடி பண்ணோம்ல அதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இருக்கும். ஜியோ போய்ட்டு சாரி ஜியோ வந்து நீங்கள் ஃபேஸ் பில்டர் இருக்குல்ல ஃபேஸ் ட்ராக்கர் அதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி பிஜி வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பெயிண்ட் அவுட் இருக்குல்ல எந்த ஃப்ரேமில் பெயிண்ட் பண்ணமோ அந்த ஃப்ரேம் 132 தான் பெயிண்ட் பண்ணோம். ஸோ இதை மட்டும் ஆஃப் பண்ணிடலாம் இருக்கட்டும். சின்னதாக சொதப்பில் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ரிலேட்டிவ் டு கரண்ட் ஃப்ரேம் கொடுத்துட்டு ஆட்டோ டிரெக்ட் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக பஃபர் எடுத்துகிட்டு எல்லா ஃப்ரேம்ஸ்லேருந்தும் கால்குலேட் பண்ணி ஒரு ஃப்ரேமாக நமக்கு கொடுக்கும், அந்த ஃப்ரேமை தான் காணும். சாரி டெக்ஸ்சர் ஃபார்மெட் வந்து கொஞ்சம் என்ன பெருசாக கொடுத்துல, ஏன்னா இதுவும் 4K அதுவும் 4Kன்னா கொஞ்சம் கஷ்டம் வராது. ஃபோர் கேலே திரும்ப UHD கொடுக்கலாம், பட் ஒன் செகண்ட் எஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பில்ட் ஆகிடுச்சு, பட் நிறையா பிரேக்கேஜ் ஆகிருக்கு. ஓகே இதெல்லாம் வந்து அந்த இயர் இருக்குல்ல அதனால தான் பிரேக்கேஜ் ஆகிருக்கு, பிரச்சனை இல்லை. பட் இதிலையே வரல பகையை நம்ம திரும்ப பெயிண்ட் பண்ணுமா, ஃபில் கொடுக்கலாம். ஃபில் எதுக்குன்னா இந்த இடத்துல ஃபில் ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல இது எதுக்குன்னா பேலன்ஸ் மிஸ் ஆன ஏரியாலாம் இருக்குல்ல அந்த இடத்துலலாம் வந்து ஃபில் பண்ணுறது தான். இது கம்ப்ளீட்டாக ஒரு ஃபேஸோட ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம கொடுக்கும் அதில். சொன்னால இப்போ இந்த இடத்துல பிளாக்காக இருக்கிற இடத்துல ஏன் அந்த இடத்துல பிளாக்காக இருக்குன்னா ஃபேஸில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்சைடு வந்து கவராக இருக்காது, அதனால தான் அந்த இடத்துல வந்து நமக்கு பிளாக் வருது. ஓகே பட் ஃபில் ஃபேஸ் தேவையில்ல, ஸோ இப்படியே கொடுத்துடலாம். நம்ம கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம பெயின்னோட இங்கே ரெடி பண்ணோம் இல்லை, இப்போ அது வந்து நமக்கு செட் ஆகாது, ஏன்னா நம்ம தனியாக இந்த மாதிரி டெக்ஸ்சர் பேக் பண்ணுறோம். ஓகே இப்போ ஃபேஸ் பார்த்திங்கன்னா வந்துருச்சு, ஆனால் நம்ம பெயிண்ட் பண்ண ஏரியா வந்து இப்போ யூஸ் பண்ண முடியாது. அதில் ரெண்டு மெத்தட் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு, ஒன்று வந்து இப்போ இந்த டெக்ஸ்டர் பில்டரில் வந்து எப்படின்னா இந்த இதை பேக் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா யூவி ப்ரொஜெக்ட்னு ஒரு நோட் இருக்கும். ஓகே
இந்த யூவி ப்ரெச்சர் நோட்டில் வந்து நீங்கள் நார்மலாக வந்து நீங்கள் மேனுவலாக இந்த டெக்ஸ்சர் பில்டர் வந்து நீங்கள் பே பண்ணி வாங்க, நீங்கள் பே பண்ண வெர்ஷன் வரும் ஓகேவா. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இப்போ ட்ரையல் வெர்ஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் யூவி ப்ரெஜெக்ட்டில் போயிட்டு நீங்கள் யூவி ப்ரெஜெக்ட்லேருந்து நீங்கள் ஈஸியாக எடுக்க முடியும் ஓகேவா. யூவி ப்ரெஜெக்ட்லேருந்து ஃபேஸ் டேக்கலுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபேஸ் கொண்டாந்த டேட்டா வந்து இதில் வந்துடும் ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் டெக்ஸ்சர் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா மெஷ் வந்து இந்த டெக்ஸ்சர் வந்து மிஸ் அலைன்மெண்ட்டில் தான் இருக்கும், கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம்னா இந்த கேமரா இல்லாமல் இந்த கேமரா டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன அட்ஜஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ரொட்டேஷன்ஸ்க்கு வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலான்னு இந்த மாதிரி ரொட்டேஷன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி விண்டோ ஸ்கேல் ஹைட்டோட ஸ்கேல் இருக்குல்ல அந்த ஸ்கேலையும் வந்து நீ கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இது உடனே இருக்கட்டும் குறைச்சிட்டு தென் அகைன் இந்த விண்டோஸ் ரோல் இருக்குல்ல ரோலில் செட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸோட உங்களுக்கு வந்து டெக்ஸ்சர் பில்ட் ஆயிரும். ஸோ இந்த டெக்ஸ்சர் கொண்டு போயிட்டு நீங்கள் நார்மலாக இப்போ யூவி ப்ரொஜெக்ஷனில் போயிட்டு ரெஸ்பெக்ட் யூவி யூவின் இதில் வச்சு நீங்கள் ரெண்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ இந்த டெக்ஸ்சர் இந்த மாதிரி வந்துடும், சாரி இந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்துடும் ஓகேவா. ஸோ நம்ம இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி யூவி ப்ரொஜெக்ட் எப்படி யூஸ் பண்ணி நம்ம கம்ப்ளீட்டாக எடுக்கிறதுன்னு சொல்லி நெக்ஸ்ட் டியூட்டோரியல் பார்க்கலாம், ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு இதுக்கு ஓகேவா. இப்போ டெக்ஸ்சர் பார்த்து நமக்கு பில்ட் ஆகிடுச்சு, இந்த டெக்ஸ்சர் வந்து நம்ம ரெண்டர் போட்டுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு டைமும் ரொம்ப லேக் ஆகிட்டு இருக்கும், ஸோ அதனால் வந்து நான் ரெண்டு ஈஸியாக நான் சிம்பிளாக ரெண்டர் போட்டுடுறேன். என்ன போடுறேன்னா டெக்ஸ் டாட் எதில் போடலாம், டிஃபில் போட்டுக்கிறேன் நான் ரெண்டர் ஓகேவா. எந்த ஃப்ரேமில் 132 அந்த ஃப்ரேமில் தான் இருக்குது, ஸோ அந்த ஃப்ரேம்லேயும் 132 நான் போட்டுக்கிறேன் ஓகேவா. ஸோ 132 ரெண்டர் போட்டேன். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம லைட்டாக ஒரு பெயிண்ட் நோட் போட்டு சிம்பிளாக நம்ம கிளியர் பண்ணிடலாம். அதையும் பிளட் நோட் வச்சு நம்ம கிளியர் பண்ணிடலாம், ஏன்னா உங்களுக்கு இப்போ ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் எப்படி கிளியர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மற்றதெல்லாம் டீட்டெயிலாக எப்படி கிளியர் பண்ணுறது சொல்லிட்டேன். ஸோ அதனால் இப்போ வந்து நான் ரஃபாக நம்மளை வெறும் பிளட் நோட் மட்டும் யூஸ் பண்ணி நான் கிளியர் பண்ணிடுறேன். நான் ஸ்டார்டிங்லேருந்து அப்படி பண்ணியிருக்கலாம், பட் ஆனால் நீங்கள் மேக்ஸிமம் அந்த மாதிரி அவாய்ட் இந்த மாதிரி பண்ணுற அவாய்ட் பண்ணுங்கள், ஏன்னா டெக்ஸ்டரோட டீட்டெயில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக போயிடும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. இதில் டெக்ஸ்ட் டீட்டெயில் எதுவும் இல்லை, அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட் உங்களுக்கு நான் அதில் சும்மா நான் கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக பண்ணி காமிச்சிட்டு இப்போ நான் ரஃபாக பண்ணிட்டுருக்கேன். அதில் ஓகே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம பில்ட் பண்ணிட்டப்போ இப்போ இதை வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரேம் ஹோல்ட் போட்டு நமக்கு எந்தெந்த ஏரியாலாம் வேணுமோ அதை ரிமூவ் பண்ணிடலாம் நம்ம ஃபஸ்ட்டு. அதுக்கு ஒரு பெயின் நோட் போட்டு ஸ்டென்சில் பண்ணிடலாம், அதை ஸ்டென்சில் எஸ் ஓகே. ஃப்ரேம் ஹோல்டு போட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இது இது அப்ளை பண்ணல, இங்கே ஃபேஸ் ட்ராக்கிங் எடுத்துல இதை வந்து நம்ம அப்படியே நம்ம ரைட்டும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணுற கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து நான் இதை வந்து நான் 3D மெஷ்ஷாக வந்து நான் ரெண்டர் எடுத்துக்கிறேன். சீன் ஒரு நோட் போட்டுட்டு ரைட் ஜியோ அதில் போயிட்டு நான் FVX ரெண்டர் எடுத்து, ஏன்னா அனிமேஷன்ஸ் வேல்யூ இருக்குது, அதெல்லாம் வந்து நான் FVX நான் ரெண்டர் எடுத்துக்கிறேன் ஓகே. டெஸ்க்டாப்பில் மெஷ் ஸ்லாஷ் மெஷ் டாட் FVX இதில் வந்து நீங்கள் அனிமேட் மெஸ் வெட்டிசஸ் இருக்குல்ல அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் ஃபுல் ரேஞ்ச் குளோபல் ஓகே. இப்போ வந்து நமக்கு ரெண்டர் ஆயிடுச்சு, இதை நம்ம ரீட் பண்ணிக்கலாம். ஓப்பன் ரெண்டரானது நான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மெஷர் டேட்டா ஃபுல்லாக நமக்கு கிடச்சிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இது தென் இந்த கேமரா நான் கம்ப்ளீட்டாக இன்னொரு செட்டப்பில் நம்ம போயிடலாம், ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு பார்க்குறது. ஸோ இந்த மெஷ் டேட்டா வந்து அப்ளை பண்ணிட்டோம்னா
வந்துருச்சா இல்லை பேக் ஃபேஸ் கல்லிங் மட்டும் இருக்குது அது நமக்கு இஷ்யூ இல்லை அப்படியே இருந்துட்டு நம்ம ரெண்டு எடுக்கும்போது அது வராது ஃபைன் தென் ஸ்கேன்லைன் ரெண்டர் இரு ஸ்கேன்லைன் ரெண்டர் ஓபிசி மட்டும் போட்டுட்டு தென் மெர்ஜில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஆக்சுவல் இன்புட் இருக்குல்ல அது வந்து பேக்ரவுண்டில் வச்சுக்கோங்க இப்போ பண்ணுறது வந்து ஃபோர்க்ரவுண்டில் வச்சுக்கோங்க ப்ரீமல்ட் சாரி இல்லை இங்கே பேக் ஸ்பேஸ் கல்லிங்கனால தான் இஷ்யூஸ் வருது ஆல்ஃபா நம்ம வரலன்னு நினைக்கிறேன் எஸ் ஆல்ஃபா வரவில்லை அதுதான் இஷ்யூ இப்போ நமக்கு அதுக்கு முன்னாடி இந்த இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் இந்த இதெல்லாம் இருக்குல்ல அதை சரி பண்ணிடலாம் ரொம்ப 132 அப்போ அங்கே அங்கே மட்டும் ஒரு மாதிரி பேட்ச் பேட்சாக தெரியும் இல்லைனா அதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இந்த நம்ம டூல் யூஸ் பண்ணி நம்ம நிறையா பண்ணலாம் பட் இப்போதைக்கு நான் சிம்பிளாக ஒரு எக்ஸ்பிளைன் ஏன்னா பியூட்டிஃபை ஒர்க் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி டிஏஜிங் ப்ராசஸ்லாம் நான் கேட்டிருந்தீங்க ஸோ அதனால தான் இதை நான் வீடியோ பண்ணுறேன் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா போதும் நீங்கள் எந்த மெத்தடில் வேணால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இப்படி தான் யூஸ் பண்ணலாம் இல்லை நீங்கள் வெறும் ஸ்மார்ட் பேட்டரை கூட யூஸ் பண்ணி பண்ணலாம் ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டு நான் எதுக்காக நான் ஃபஸ்ட்டு நான் க்ளீன் பேட் ரெடி க்ளீன் பேட் மட்டும் நான் ஃபஸ்ட்டு நான் ரெடி பண்ணி காமிச்சேன்னா நீங்கள் கான்செப்ட் நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரு சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணி இந்த டூல் இந்த ப்ளக்இன் மட்டும் தான் யூஸ் பண்ணி பண்ணணும்னு நான் ஒரு ஐடியா தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஓகேவா நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது ஓகே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்துருச்சு நல்லா இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஆல்ஃபா மட்டும் நமக்கு ஆல்ஃபா தானே வரல ஸோ அது இஷ்யூஸ் இல்லை இப்போ என்ன பண்ணலாம்னா சிம்பிளாக ஏதோ சேனலில் இருக்கிறத வந்து கியர் போட்டு நம்ம பூஸ்ட் பண்ணி விட்டுலாம் கியர் போட்டுட்டு ஆல்ஃபா இருக்கா இதை நான் வந்து பூஸ்ட் பண்ணுறேன் பூஸ்ட் பண்ணுறேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஆல்ஃபா கிடச்சிரும் ஓகே தென் இது வந்து என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே ஜஸ்ட்டு மெர்ஜினோட கனெக்ட் பண்ணால் போதும் ஒரே ஒரு ப்ரீமல்ட் சாரி ப்ரீமல்ட்டில் பிளாக் வேல்யூ ஃபுல்லாக ஏறி இருக்கு பட் ஆனால் இது இஷ்யூஸ் இல்லை வேறு ஏதோ இஷ்யூ இருக்குது இல்லை ஃபைன் நம்ம இங்கே இடத்துலையே தப்பு பண்ணியிருக்கோம் ஆர்ஜிபிஏ போட்டிருந்தால் கரெக்டாக வந்துருக்கும் ஆல்ஃபா இருக்கா அதில் ஆல்ஃபாக்கு இவ்வளோ நேரம் பஃபர் எடுக்குமா எஸ் ஆல்ஃபா வேல்யூ இருக்குது ஸோ நம்ம வந்து ரெண்டு எடுக்கும்போது ஆர்ஜிபிஏ ஓட ரெண்டு எடுத்துட்டா சாரி பாஸ் 132 ஸோ இப்போ ஒரு ஆல்ஃபா இல்லாதனால எவ்வளோ இஷ்யூஸ் ஆகுது பார்த்தீங்களா அந்த இடத்துல அவ்வளோ பிரச்சனை வந்துச்சு ஸோ அதனால் ஆல்ஃபா எப்பயுமே இருந்தால் ஒர்க்கு நமக்கு சிம்பிளாக முடிஞ்சிடும் ஓகே அகெயின் போயிட்டு ரீலோட் ஆல்ஃபா வந்துடுச்சு இப்போது இங்கேயே ஆல்ஃபா இருக்குது ஸோ இந்த கியர் நமக்கு தேவையில்லை சிம்பிளாக முடிந்து விட்டது ஓகே இந்த ஆல்ஃபா இல்லாததுனால் நமக்கு எவ்வளோ இஷ்யூ வந்துச்சு பார்த்தீங்களா ஸோ இவ்வளோ தான் மேட்ரு சிம்பிளாக முடிஞ்சிச்சு இதே நம்ம என்ன டீட்டெயிலிங்காக பண்ணணும்னா நெக்குக்கு டீட்டெயிலிங் பண்ணலாம் அதே மாதிரி ஐஸ்க்கு ஐஸில் ஓரளவுக்கு அவ்வளோதான் முடிஞ்சு பட் ரொம்ப வேறக்கு டீட்டெயிலிங் பண்ணலான்னா ஐஸ்ட்டு கொஞ்சம் டீட்டெயிலிங் பண்ணால் தென் நெக்கில் கொஞ்சம் நம்ம பண்ணாவே மேக்ஸிமம் வந்து இந்த இஷ்யூஸ் எதுவுமே இருக்காது ஃபுல் பக்காவாக நமக்கு ஒரு அவுட் மாதிரி வந்துடும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க்கு இவ்வளோதான் பியூட்டிஃபை ஒர்க்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது நீங்கள் நான் வந்து நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணேன் அது இல்லாத வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நான் பெயிண்டோட எதுக்காக நான் யூஸ் பண்ணி பண்ணனா இப்போ நீங்கள் வேறு ஏதாவது இப்போ நீங்கள் ஸ்மார்ட் வர்க்கரை யூஸ் பண்ணி பண்ணுறீங்க இல்லை வந்து நீங்கள் வெறும் கார்னர் பெயின் மட்டும் யூஸ் பண்ணுறீங்க இல்லை ஏதாவது இப்போ மோக்கால் வந்து மிஸ்டேக் எடுத்து பண்ணுறீங்கனாலும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு கான்செப்ட் வந்து ஈஸியாக புரிஞ்சிடும் ஏன்னா பியூட்டிஃபை ஒர்க்னா இவ்வளோ தான் நான் ஃபைனலாக நம்மளோட வந்து டெக்ஸ்சரை வந்து எப்படி அப்ளை பண்ணுறங்கிறது வந்து நீங்கள் அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் கீன் டூல்ஸ் ஓகே என்னால் பே பண்ணி வாங்க முடியும்னா நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை ட்ரையலோஷன் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸ் ட்ராக்கிங்காக ட்ரையலோஷன் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிஷின் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம் ஓகேவா அது வந்து இஷ்யூ கிடையாது சிம்பிளாக முடிஞ்சா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகே நன்றி வணக்கம்